हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல ஸ்ரீ ராகணபதி அவர்களோட முதல் தரிசன அனுபவத்தை பார்த்துட்டு வரோம். துளி கூட பெரியவா இம்ப்ரெஸ் பண்ணல, அந்த சூழ்நிலையும் இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனால் ஒரு வள்ளுக்கட்டாயத்துக்காக போய் தரிசனம் பண்ணோம். ஆனால் பெரியவாளோ தான் போனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் அந்த கால் மணி நேரம் தன்னையே பார்த்துட்டு கடாட்சிச்சிருக்கா. அது பெரிய பாக்கியம், இது யாருக்கும் கிடைக்காது, இந்த குழந்தைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு மற்றவாள்லாம் கொண்டாடினா. ஆனால் இவருக்கு அது தூடி கூட ஒன்றும் ஒரு இம்பேக்டும் தெரியல, இம்ப்ரெஸும் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு நிகழ்ச்சியே, அந்த தரிசன நிகழ்ச்சியே ஒரு ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு இவர் நினச்சிண்டு படுத்துன்னு தூங்கினர். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கத்தில் அதெல்லாம் எல்லாம் போகவும் போயிடுத்து. ஆனால் கார்த்தால் ஏந்துண்டா பெரியவா நினப்பு வந்தது. பெரியவா நினப்பு தான் இருந்தது கார்த்தால் ஏந்திருக்கிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்நிமுழுக்கில் அதே நினப்பு தான் இருக்குது. அதில் ஆச்சரியம் என்னென்னா, அவரை தான் நினைக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அது இயல்பான ஒரு நினைப்பா அப்படியே இந்த பெரியவா நினப்பு தொடர்ந்துட்டே இருக்குது. இப்படி அன்றைக்கி நாள் முழுக்கலும் இருந்தது. அப்புறம் மறுநாளும் இருந்தது, அதுக்கு மறுநாளும் இருந்தது, நாலாம் நாளும் இருந்தது. இப்படி பார்த்ததுக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து நாலு நாளைக்கு தொடர்ந்து பெரியவா நினைப்பாகவே இவருக்கு இருக்குது. அந்த பெரியவாளை தான் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு அது ஒரு நிகழ்ச்சியாக கூட இல்லாத ஒரு காரியங்கிற ஒரு லிஸ்டில் கூட இல்லாத அது பாட்டுக்கு, அதாவது தைல தாரை எப்படிம்பாலே அது பாட்டுக்கு இப்படியே போயிட்டே இருக்கு, சுபாவமாக போயின்னு இருக்குங்க. அப்புறம் திடீர்னு தோணும், ஓ என்ன அவரை ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு. எதுக்கு நினைக்கணும், அந்த கிழவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு அவரை போய் நினைக்கணும் அப்படின்னு தோணும் சில சமயம். இந்த மாதிரி கேள்வி எழும்பினா கூட, ஆனால் அவளோட அந்த ஸ்மரண பிரவாகம், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஸ்மரண பிரவாகம், அந்த ஸ்மரணை அப்படியே தைலதார மாதிரி அன்இன்டரப்டடாக அப்படியே ஒழுகின்றிருக்கு உள்ளுக்குள்ளே. அந்த ஸ்மரண பிரவாகத்தில் எதுக்கு அவரை நினைக்கணும், அவரை ரைட் ஆஃப் பண்ணோன்னா நினச்சோம், ஏன் இப்படி திருப்பி திருப்பி அவர் நினைப்பு வருது அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் என்னாச்சுன்னு அந்த பிரவாகத்தில் மூழ்கியே போயிடுத்து. அந்த அளவுக்கு ஆயிடுத்து. அதை விட இன்னும் ஜாஸ்தி வேடிக்கை என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்கிறார், இப்படி அவரை ஏன் நாம் நினைக்கணும், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்லாம் அந்த கேள்வியெல்லாம் போய் என்ன ஆயிடுத்து அப்படின்னு, அவரோட நினைப்பை தவிர வேறு எதையும் செய்ய தெரியல, அதுக்கு மேலே செய்ய முடியல. எப்படி அதுக்கப்புறம் பெரியவாளை நினைக்கிறத தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியல, வேறு ஒன்றும் செய்ய தெரியல அப்படின்னா என்ன ஒரு ஸ்திதி வந்துருமா? அந்த ஸ்திதி இடைவிடாத அப்படியே நாள் கணக்காக அந்த பெரியவாளையே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்மரணை வந்துருமா? அதுதான் வந்துட்டான் அவர் சொல்ற. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் அவரை நினைக்கிறத தவிர வேறு ஒன்றும் செய்ய தெரியல, செய்ய முடியல.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன்னர், ஏன் அவரை நினைக்கணும் அப்படின்னு தோணுனது போக இப்போ என்ன ஆச்சுன்னர், ஏன் அவரை நினைக்கணுங்கிறதுக்கு காரணம் தேடுவானே, ஏன் அவரை நினைக்கணும் ஏன் நினைக்கணும் காரணம் தேடுவானே அப்படின்னர். அப்போ என்ன ஆயிடுத்துனர், ஏன் அவரை நினைக்கணும்னு அந்த கேள்வி போய் அதுக்கு ஏன் நினைக்கணும்னு காரணம் தேடுறதுக்கு போக இப்போ என்ன ஆயிடுத்துனர், ஏன் நினைக்காமல் இருக்கணும். ஏன்னா ஒரு நெஞ்சத்துக்கு ஒரு மனசுக்கு இவ்வளவு ஹிதமாக ரஞ்சகமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நினைக்காத எதுக்கு இருக்கிறது. நம்ம மனசுக்கு ரொம்ப ஹிதமானது, மனசுக்கு ரஞ்சகமானது, பிரியமானது, சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா அதை நினைக்கிறத விட வேற என்ன வேலை? அந்த மனசுக்கு ரஞ்சகமானது ஹிதமானது அப்படின்னு இவர் சொல்கிற சொல்கிறதே தியாபிரமத்தோட கிருதி ஞாபகம் வருது. நாத தனுவனிஷம் சங்கரம் அப்படிங்கிறதுல அந்த பாட்டை ஒருத்தர் வந்து பாடினர். அப்போது பெரியவா கேட்குறா என்ன ராகம் அப்படின்னு, சித்தரஞ்சனி அப்படின்னு அதுக்கு பேர். சித்தரஞ்சனி அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ரஞ்சகமானது ஹிதமானதுன்னு அர்த்தம். பெரியவா ரொம்ப ரசிக்கிறார். எப்படி ஒரு இந்த ராகத்தோட பேரே இருக்கு பாரு, அந்த பரமேஸ்வரனை பற்றி பாடுறதே ஐயர்வாள் எப்படி ஒரு ராகத்தை பேருள்ள ராகத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வந்து பெரியவாளை படம் எடுக்கணும்னு கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க பெரியவா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தா, ஆனால் அவர் விடாப்பிடியாக ஒன்றும் மனசு தளராத நின்றுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இவர் பிடிவாதமாக நிற்கிறத பார்த்துட்டு சாயந்தரத்து மேலே என்ன சொன்னால் கேட்க மாட்டாங்க, சரி போனால் போகிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். எடுத்தா அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பேசுகிறோம், உன் பேர் என்னென்ன? சித்தரஞ்சன் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபர். பெரியவா உடனே பேரே இவ்வளோ நல்லாயிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியும். அப்போ சொல்ல தியாகராஜர் இந்த சித்தரஞ்சனி அப்படிங்கிற ராகத்தில் கிருதி பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன் மேலே அப்படின்னா. அந்த சித்தரஞ்சனி ரகத்தில் ஐயர்வாழ் புகழ்ந்த அந்த மனசுக்கு உகந்தது, இதமானது, பிரியமானது, சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த பேரானந்த வஸ்துவான பரபிரம்மம் தானே, அதுதானே இங்கே உருவமாக இருக்குது. அதனால் அந்த மனசுக்கு ஹிதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதை நினைக்காத வேற எதை நினைப்போம்? நாம் எல்லாம் எதுக்கு திருப்பி திருப்பி சந்தோஷமானும் சந்தோஷமானும் ஆனந்தமானும்னு தானே பார்க்குறோம். அந்த ஆனந்தம் எதை நினச்சா என்ன பண்ணினா வருமோ அதுதான் இது. அதனால் ஏன் நினைக்கணும் இவரை அப்படின்னு நினச்சது போக ஏன் நினைக்காத இருக்கணும்? மனசுக்கு இவ்வளவு பிரியமாக ஹிதத்தை கொடுக்கக்கூடியதை எதுக்கு நினைக்காத இருக்கணும்? இதுக்கும் மேலே இன்னும் சொல்லப்போனால் என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த மனசுன்னு ஒரு அந்தக்கரணம் இருக்கிறதே அவரை நினைக்கிறதுக்கு தான். போருமா? இந்த மனசுன்னு ஒன்று இருக்கிறதே எதுக்காக அப்படின்னு, அவரை நினைக்கிறதுக்கு தான். அப்பர் சுவாமி ஈஸ்வரர் அதுதான் ஞாபகம் வருது. நெஞ்சியே நீ நினையாய் நிமிரு புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மனாடனை நெஞ்சியே நீ நினையா. அங்கமாலையில் சொல்கிறாரே தலை எதுக்கு இருக்கு, கண் எதுக்கு இருக்கு, காது எதுக்கு இருக்கு, வாய் எதுக்கு இருக்கு, மூக்கு எதுக்கு இருக்கு,
இப்படி ஒவ்வொரு கரணங்களும் எதுக்கு இருக்குது அப்படின்னு, இந்த இந்திரியங்கள்லாம் எதுக்கு இருக்குது, அந்த ஈஸ்வர அர்ப்பணமாக அவனுக்கு வழிபடுறதுக்கு தான், அவனை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான், அவனை புகழறதுக்கு தான், இப்படி எல்லாம் சொல்லி நெஞ்சு எதுக்கு இருக்குன்னு அவரை நினைக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னா அப்பர் சுவாமி சொல்கிறார் இல்லையா. அதைத்தான் நீங்கள் ராகணப்தியும் சொல்கிற நெஞ்சுங்கிற ஒரு அந்தகரணமே எதுக்கு இருக்குது அப்படின்னு, அவரை நினைக்கிறதுக்கு தான். அதை விட அதுக்கு வேறு வேலை கிடையாது. நீங்கள் அப்படி அவரை நினைக்கலன்னா அப்படின்னு, ஐயோ அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அவரை நினைக்காத இருக்க முடியுமா? அதை அப்படி இருக்கிற நினைக்காத ஒரு மனசும் மனசா, அது இருக்கிறதே அப்படி இருக்கிற ஒரு ஜென்மமே வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரை நினைக்கலன்னா என்னன்னு, அவரை நினைக்காமல் இருக்க முடியாது, அவரை நினைக்கலைன்னா உயிரோடு இருக்க முடியாது. இதெல்லாம் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அவரை ஏன் நினைக்கணும், ரைட் ஆஃப் பண்ணணும்னு நினச்ச ஒரு வஸ்து நீங்கள் என்ன ஆயிடுத்து நாலு நாளில் அப்படின்னார். அவரை இனிமேல் நினைக்காதே இருக்க முடியாது, இந்த மனசு இருக்கிறதே அவரை நினைக்கிறதுக்கு தான், இனிமேல் அவரை நினைக்கலைன்னா உசிரோடு இருக்க முடியாது, உயிர் தரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற வள்ளலார் சொல்கிறாரே, மறப்பேன் அலையேன் உன்னை ஓர் கணமேனும் மறக்கில் அன்றே இறப்பேன். இது சத்தியம் 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 அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். எப்படி ஒட்டியிருக்காங்க, மறப்பேன் அலையேன் உன்னை, நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. எப்போ ஒரு கணமேனும், ஒரு கணங்கூட ஒரு க்ஷணங்கூட உன்னை மறக்க மாட்டேன், அப்படி மறப்பேன் மறந்து போயிட்டேன்னா என்னென்ன, அன்றே இறப்பேன் அன்னைக்கே போயிடுவேன். இது சத்தியம் 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 அப்படின்னு வள்ளலார் சொன்னது தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவளை மறந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நினச்சி கூட பார்க்க முடியாது போயிடுது. இதுதான் இந்த அதிசய மாற்றம் எப்படி நடந்தது. ஆண்டாள் சொன்னது தான் ஞாபகம் வருது, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை திருப்பாவையில் சொல்கிறாரே. அவன் என்ன அப்படின்னா, தங்கிட்ட ஒரு பிரியம் இல்லாதவாளை, தன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாதவாளையும் கூட இவன் என்ன பண்ணுவானான், அவளை அழிக்கணுங்கிறது இல்லை, அவளோட அந்த மாற்று எண்ணத்தை அழிச்சிடுவன், அழித்து அவளையும் பக்தாளாக ஆக்கிவிடுவன் அப்படின்னு பகவானை பற்றி பெருமையாக சொல்கிறா இல்லையா. அதுதான் இங்கே நடந்தது. அவர்கிட்ட தொழிற்கூட நீக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத நல்ல எண்ணம் இல்லாதான் போனேன், ஆனால் அந்த பார்வையை என்ன பண்ணித்து அப்படின்னு, அப்படியே தலகீழ மாற்றி என்கிட்ட இருந்த, அதுதான் அஜ்ஞானம் அஜ்ஞானம்ங்கிற அந்த அஜ்ஞானத்தை போக்கி அந்த அறியாமையை போக்கி இப்போ அவரை நினைக்காத உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு மாற்றி கொடுத்தோம். அன்றைக்கி படுக்க போகிறதுக்கு முன்னாலே இவரை ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் அந்த இரவு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னர், என்னோட அந்த உள் நினைப்பில் அவர் தங்கி, அவர் பார்த்த இடமோ ஓரிரவு இருக்கை, இங்கே வீட்டுக்கு வந்தாக்க அந்த ஒரு நாள் இரவில் என்ன ஆயிடுத்துனர், இவரோட உள்ளத்தில் தங்கிவிட்டார். அந்த ஓரிரவு இருக்கையில் தங்கினவர் இந்த ஓர் இதய இருக்கையாக தங்குறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு தெரியறது. நேரில் இம்ப்ரெஸ் பண்ணாதவர் எப்படி இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து இம்ப்ரெஸ் பண்ணினார் தெரியல. அங்கே நேரில் இம்ப்ரெஸ் பண்ணாதவர் தூக்கத்தில் எப்படி உள்ளுக்குள்ளே பூந்து தடத்தை பதிச்சு அதுக்கப்புறம் பொழுது விடியறதே வாழ்க்கைக்கு பெரிய விடிவு காலமாக எப்படி பண்ணினார் தெரியல. இப்போ அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது, அப்படியே பார்வையினால் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஆனால் நான் அங்கே நினச்சின்னேன், கிண்டலாக நினச்சின்னேன், ஆமாம் ஆமாம் பெரிய இன்ஜெக்ட் பண்ணாராக்கும், அம்பு போட்டாராக்கும், அத்தை பண்ணாராக்கும், அது எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் மருந்து சில மருந்து என்ன பண்ணுவானார் உடனே தெரியாது, லேட் ரியாக்ஷன் அப்படின்பாலோ இல்லையா, அது மாதிரி போல இருக்கு. அங்கே ஒன்றும் தெரிய விடாத இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராவோட ராவா இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்குன்னு தெரியறது ஆச்சரியமாக இருந்தது. அப்படி அந்த ஓரிக்கையில் பார்த்தவர் இப்போ ராவோட ரவா என்ன பண்ணார், ஸ்திரமாக மனசுக்குள்ளேயே அவர் எப்பொழுதும் வாசம் பண்ணுறாப்புல பர்மனெண்ட் இருக்கையாக வச்சுக்கிறாப்புல ஆயிடுத்து
அப்படி ஒரு அதிசயம் வேலை செஞ்சிருக்கு அந்த கடாட்சம். பார்வை பச்சை கண் வாங்காத பார்த்தது என்னென்ன குறி வச்சிருக்கு. எதுக்குன்னு இரு இரு உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அப்போவே தீர்மானம் பண்ணியாச்சு. தீர்மானம் பண்ணினத்தோடு இல்லை, அவ்வளோதான் இந்த ராகணபதிங்கிற அந்த ஜீவனோட வாழ்க்கை பூர்ணமாயிடுது. பர்பஸ் என்ன பர்பஸ்க்கு பிறந்ததோ அதுக்கு இங்கே சுக்லாம்பரதனம் குட்டியாச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சு. அதுதான் சரி. இதெல்லாம் அன்னைக்கு எனக்கு எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு ஏன் எப்படி மாறித்துன்னு புரியல. ஆனால் ஒன்றும் இது என்னமோ ஒன்றும் உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கு. ஏதோ ஒரு உயிர் தத்துவம் உயிர் தத்துவம் அப்படின்னு ஒன்று நினச்சவே அந்த உயிர் தத்துவத்துக்கு அப்போ என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னர், அதுக்கு நாம ரூபம்லாம் இருக்க முடியாது அப்படின்லாம் நினச்சிட்டோம். ஆனால் இப்போ புரியுறது அந்த உயிர் தத்துவத்தோட நாம ரூபந்தான் இங்கே எய்தாப்பில் வந்திருக்கு. எது அனாமதேயம் அப்படின்னமோ அந்த அனாமதேயத்துக்கு தான் அந்த பரம்பொருள் தான் இங்கே நாமதேயத்தோட இங்கே எய்தாப்பில் ஸ்தூலமாக உட்காண்டிருக்கு. அந்த சூக்ம தத்துவம் தான் இங்கே ஸ்தூலமாக இருக்குதுன்னு புரிஞ்சு போக போக புரிய போகிறது. ஆனால் அன்னைக்கு அது நடந்ததுலேருந்தே உள் மனசுக்கு அந்தரங்கத்தில் இது என்னமோ ஒன்று அப்படின்னு புரிஞ்சுடுத்தோம். அதுக்கப்புறம் பெரியவாளோட பழகி 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 கிட்டத்தட்ட 100 தரத்துக்கு மேலே தரிசனம் பண்ணியிருக்க, இனிமேல் பல விஷயங்களை பேசியிருக்க, இனிமேல் அந்யோன்யம் அப்படின்னா அப்படி அந்யோன்யமாக பேசி பழகியிருக்கா. பெரியவாளே சொல்லியிருக்கா, உங்கள்கிட்ட வண்டி வண்டியாக உங்கள்கிட்ட சொன்னாப்புல பேசினாப்புல யார்கிட்டையும் பேசலடான்னு. புதுப்பெரியா ஒரு தடவை ராகணபதியை பற்றி சொல்கிறா, என்ன பெரியவா எங்கிட்ட பேசினதை விட கணபதிகிட்ட பேசினது தான் ஜாஸ்தி அப்படின்னு பிரதம சிஷியரான ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா சொல்கிறான்னா, அப்படி ரெண்டு பேரும் உரையாடுறாப்பெல்லாம் ஆயிருக்கு. அப்படி பேசி பழகி பழகி பெரியவாள்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் வருதுங்கிறது தனி. ஆனால் அன்றைக்கி அந்த முதல் பார்வையிலேயே அந்த ஒரு நாள் ராத்திரியிலே என்னை எல்லாத்தையும் தலகீழ மாற்றி என்னோடய வாழ்க்கையே தலகீழ வராப்பில் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த தத்துவங்கள்லாம் என்னன்னு புரிய ஆரம்பித்து அது பிரத்யக்ஷமாக இருந்தது. அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள் தான் ஒரு நினச்சேன். இப்போ ஏற்பட்ட இவரெல்லாம் கட்டின்னு உலகம் நல்ல வேலை அழாத இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போ என்ன நினச்சினேன், இப்போ ஏற்பட்டவாடெல்லாம் இந்த 10ஆம் பசையெல்லாம் போய் கட்டின்னு அழகாலே இந்த உலகம் உருப்பிடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தோன்றுறது இந்த உலகம் உருப்பிடணும்னா நாம் உருப்பிடணும்னா இவரை கட்டின்னு அழுதாதான் உருப்பிட முடியும்னு தோன்றுறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு, இந்த உலகம் உருப்படுறதுக்கு மக்கள் உயரத்துக்கு இவரை தவிர வேறு வழிகாட்ட கதி இல்லைன்னு தெரியறது. நல்ல வேளை நிறையா பேர் கண்டுக்காத இருக்காளே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தோன்றுறது, ஐயோ இப்படி உலகத்துக்கு உருப்படுறதுக்கு வழி சொல்ல வந்து இவரை கண்டுக்காத உலகம் இருக்கே, அத்தனை பேரும் கண்டுட்டா தேவையில்லையேன்னு மனசில் அப்படி ஒரு தாபம் இழறாப்புல ஆயிடுத்து. இப்படி ஒரு பேரதிசயம் ஒரு நாள் ராத்திரியில் ஓரிரு வருக்கையில் தரிசனம் பண்ணத்தில் நடந்தது. அப்படி ஆரம்பித்து அந்த பெரியவாளோட அந்த தரிசனமும் அதோட இம்பேக்டும் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை எப்படி இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் உலகம் தெரியும். அதில் அவர் தெய்வத்தின் குரல் எழுதுறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் எழுதுறதுக்கெல்லாம் பெரியவா பல விதத்துலேயும் எப்படி இல்லாம் இவர் கைங்கரியம் பண்ணியிருக்காங்கிறதும் பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது, எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.